இந்த தீபாவளிக்கு வந்து மிகப்பெரிய படங்கள் வருது. அந்த படங்களோடு இந்த படம் வர்றதுக்கு மெயினான காரணம் வந்து தயாரிப்பாளர் சார் தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த தீபாவளிக்கு கண்டென்ட் இந்த தீபாவளிக்கு தான் வரணும் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் எடுத்தது வந்து சார் தான். என்ன இன்னொன்று என்னென்னா, இந்த படம் நல்லா இருந்தால் எல்லோரும் வரப்போகிறாங்க. ரெண்டாவது தீபாவளிங்கிறதே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். அங்கே எல்லா வகையான ஸ்வீட்டும் நம்ம அன்றைக்கி செய்வோம். ஒரே ஒரு ஸ்வீட்டோடு நம்ம நிப்பாட்ட மாட்டோம். அது மாதிரி தான் இது நாலஞ்சு ஸ்வீட்டு உங்களுக்கு திரைக்கு வருது. அதில் எந்த ஸ்வீட்டை சாப்பிட்ணும், எது உடம்புக்கு ஆரோக்கியங்கிறத மக்கள் முடிவு பண்ணி பார்க்கணுங்கிறத என்னோட ஆசை. வேறு ஒன்றும் இல்லை, இது உள்நோக்கெல்லாம் அது கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெரிய நடிகர்கள் பின்னாடி நம்ம போகலாம். அவங்க முன்னாடி போகும்போது ஒரு படம் பண்ணிட்டு வாங்கம்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கதையோடு ஒரு படம் பண்ணலான்றதுக்காக தான். சரி, எல்லாரோட கனெக்ட் ஆகிறது ஒரு தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை, சரி இதை எடுக்கலான்றது தான் எடுத்தேன். எனக்கு வந்து என்னென்னா, எப்படி இது வந்து ரிசீவ் பண்ணுறேன் தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டி ரொம்ப இது பண்ணிங்க. எனக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி இந்த படத்தை பொறுமையாக பார்த்து அதை பற்றின உங்களோட இந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு வந்து மிகப்பெரிய படங்கள் வருது. அந்த படங்களோடு இந்த படம் வர்றதுக்கு மெயினான காரணம் வந்து தயாரிப்பாளர் சார் தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த தீபாவளிக்கு கண்டென்ட் இந்த தீபாவளிக்கு தான் வரணும் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் எடுத்தது வந்து சார் தான். ஸோ பெரிய படங்கள் வரும்போது இதில் சின்ன படங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால், அந்த படங்கள்லாம் ஃபுல்லப் ஆனதுக்கப்புறம் வேறு தேட்டருக்கு வர்றவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு படம் இருக்கும், அப்போ நம்ம படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த சின்ன படமாக இருந்தாலும் இந்த படம் வந்ததை உங்கள் மூலமாக இது எல்லாருக்கும் போய் சேரணும். இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோங்கிறத எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதா என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் வந்து நிறைய வரலாறு இருக்குது. பத்திரிகையாளர்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரியான படங்கள் வந்து இந்த மாதிரி நடிகர்கள் பெரிய நடிகர்கள் இல்லாத போது அதை பத்திரிகைகள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அது மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் எல்லாத்துலேயும் சேர்க்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு வந்து முழு ஒத்துழைப்பாக இருந்த என்னோடய டெக்னீஷியன்கள் கேமராமேன் ஜெயபிரகாஷ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் தீசன், அப்புறம் எடிட்டர் ஆனந்த் ஜெரால்டின், ஆர்ட் டைரக்டர் கேபி நந்து, என்னோடய கோ டைரக்டர் வந்து ராஜேஷ் பக்ருதீன், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேஷ், ரவி ஆதிமூலம், கோகுல், சரவணன், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா அவ்வளவு உழைப்பு உழைச்சாங்க. முக்கியமாக வேணு சார் தான் வந்து முதல் முறையாக இந்த படம் வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. வேணு சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச சசிபாலா சார், இப்படி எல்லாருமே நிறைய இந்த படத்தில் வர்ற மாதிரி எல்லோரும் ஒருத்தருக்கு மாத்திரம் ஒருத்தர் உதவி பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த உதவிகள் தான் இந்த படமே நடந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நல்லபடியாக உங்களோட உண்மையாக உங்கள் மனசில் தோணுற கருத்தை நல்லபடியாக எழுதி இந்த படத்தை நீங்கள் முதல்ல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத தாழ்மையான கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அது இந்த கதை முதல்ல என்னென்னா, மங்கள மாதிரி பத்திரிகையாளர்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். இன்னொன்று என்னென்னா, இந்த படம் நல்லா இருந்தால் எல்லோரும் வரப்போகிறாங்க. ரெண்டாவது தீபாவளிங்கிறதே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். அங்கே எல்லா வகையான ஸ்வீட்டும் நம்ம அன்றைக்கி செய்வோம். ஒரே ஒரு ஸ்வீட்டோடு நம்ம நிப்பாட்ட மாட்டோம். அது மாதிரி தான் இது நாலஞ்சு ஸ்வீட்டு உங்களுக்கு திரைக்கு வருது. அதில் எந்த ஸ்வீட்டை சாப்பிட்ணும், எது உடம்புக்கு ஆரோக்கியங்கிறத மக்கள் முடிவு பண்ணி பார்க்கணுங்கிறத என்னோடய ஆசை. என்ன காரணம்னா, நம்ம இந்திய பொருளாதாரப்படியே பார்த்தோம்னா நிறைய ஆண்கள் வெளியில் உழைக்கும். அதுக்கு ஈக்குவலாக பெண்கள் வீட்டில் துணி துவைச்சு, அதாவது மாவாட்டி கொடுத்து தையல் தச்சு எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க. மெயினாக எங்கள் அம்மா ஒரு டெய்லரு. எங்கள் அம்மா எங்களை அப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அந்த ஒரு காரணம், நான் கேள்விப்பட்ட பெண்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கணும். அவங்களும் ஒரு தீபாவளி டைம்ல அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கணுங்கிறதா என்னோட. வேற ஒண்ணு இல்ல, இது உள்நோக்கெல்லாம் அது கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை, நம்ம என்ன முயற்சி பண்ணும்போது இவங்களோட சப்போர்ட் கூட இருக்குங்கிறது தான். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், எனக்கு மெயினாக வந்து எங்கள் தாத்தா பாட்டியோட நான் சின்ன வயசில் இந்த லீவு நாட்களில் இருந்த நாட்கள் தான். இன்னொரு ரீசன்னா, இப்போ நம்ம கடைசியாக வந்த படங்கள் பார்த்தோம்னா, கடைசி விவசாயி பார்க்கும்போது, நான் காக்கா முட்டையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி படம் நம்ம பண்ணலாமே. பெரிய நடிகர்கள் பின்னாடி நம்ம போகலாம். அவங்க முன்னாடி போகும்போது ஒரு படம் பண்ணிட்டு வாங்கம்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கதையோடு ஒரு படம் பண்ணலான்றதுக்காக தான். சரி, எல்லாரோட கனெக்ட் ஆகிறது ஒரு தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை, சரி இதை எடுக்கலான்றது தான் எடுத்தேன். வேறு
காளியங்கட்டண்ணா வந்து நம்ம அவர் ஷூட்டிங் பிஸியில் ஒரு நாள் ஃபுல் இதுக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவரால் முக்கியமாக அவரால் வர முடியல, ஏன்னா கேரளாவில் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த ஊரில் இருந்தால் கூட ஏதாவது வந்துடுவார், அங்கேருந்து வர்றது போகிறது அவர், அதனால வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம் இல்லை, நான் பேசிக்காக நான் மதுரை மாவட்டமாக இருந்தாலும் வளர்ந்தப்பில் ராமநாதபுரம், ராமநாதபுரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டில் நாலு வீடு இருந்ததுன்னா ரெண்டு வீடு முஸ்லீம் வீடு இருக்கும். ஸோ நாங்கள் அப்படி தான் மாமன் மச்சமாக தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய இருக்கிறாங்க, வேறு ஒரு உள்ளங்கம்லாம் அதுவுமே கிடையாது, எல்லோரும் மனிதர்கள் தானே, அது ஒன்று தான். வேறு தீபாவளிக்கு பெரிய படங்கள்லாம் வருது, உங்கள் படத்துக்கு தியேட்டர் ஒதுக்கி இருக்காங்களா? ஆ, வந்திருக்கு. குறிப்பிட்ட சின்ன தியேட்டரில் இருந்தாலும் கம்மியான தியேட்டரில் இருந்தாலும் எல்லாமே தரமாக நல்ல தியேட்டர்களாக இருக்குது. கண்டிப்பாக அது ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் இந்த மாதிரி வெளியில் கருத்துக்கள் வரும்போது கொஞ்சம் கூடும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான், அது மாறணும் அவ்வளோதான். எல்லாருமே இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு அனுபவத்தை எங்கேயும் ஒரு இடத்துல எல்லா வருஷமும் இப்படி இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு வருஷம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்கும், அப்போ நம்ம இது மாதிரி இருந்திருப்போம். ஏன்னா எனக்குலாம் நல்லா யாவும் இருக்குது, பக்கத்து வீட்டில் வெடித்த வெடியெல்லாம் கொண்டாந்து வாசலில் போட்டு நம்ம வீட்டில் வெடித்த மாதிரிலாம் நம்ம காமிச்சிருக்கோம் சின்ன வயசில், அதோட அனுபவம் தான் வேறு ஒன்றும் இல்லை. சார், அனிமல்ஸ் வச்சு ஒன்று ரெண்டு சீன் எடுக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். ஆமாம், நாங்கள் ஒரு இது படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதை வாங்கிட்டோம் குட்டியாக. அதை வாங்கி என் ஃப்ரெண்டு வீட்டில் ராஜுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் சைடு ஒர்க் பண்ணாப்புல, அவங்க வீட்டில் அவங்க அம்மா வளர்த்தாங்க அதை, அது இல்லை இவனை விட அவங்க அம்மா கூப்பிட்டா இன்னும் வேமா ஓடிடறாது, அந்தளவுக்கு பாசமாக வளர்த்து தான் நாங்கள் ஷூட்டிங் கொண்டு வந்தோம். அதனால அது நாங்கள் கருப்பு கருப்புன்னு கூப்பிட்டு பழக்கணும் அதை, ஏன்னா அப்போ தான் அது திரும்பி பார்க்குறதுக்கு ஓடி வர்றதுக்குலாம் நல்லாயிருக்குன்னு. அது இன்னொன்று என்னென்னா, அதுக்கு போண்டா கொடுத்தா தான் வரும், அதுக்காக போண்டா அதுக்கு ஏதாவது ஒரு சீன் இருக்கும், அதுக்காக சும்மாச்சுங்க பழக்கி பார்க்கலான்னு ஒரு போண்டா கொடுத்தா அது ஒரு சட்டி போண்டாவை சாப்பிட்டுச்சு, சரி ஓகே அப்படின்னா டெய்லி அதுக்கு செட் ப்ராப்பர்ட்டிக்கு காலையில் தேங்காய் வாங்குற மாதிரி போண்டாவை வாங்கிட்டு வந்து அது மெயின்டைன் பண்ணோம். அது இல்லை, அந்த அந்த மாதிரி இல்லை இல்லை, அந்த மாதிரி ஒரு சட்டை வந்து அது மக்களோட எதிர்ப்புனால அது உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லை இல்லை வாங்கியாச்சு. அது வந்து என்னென்னா, அது உடனே ஒரு எதிர்ப்பானவனு அது வாங்கிட்டாங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு வளர்க்குறதுங்கிறத நீங்கள் எந்த சட்டம் போட்டு தடுக்க முடியாது. இதுலேயும் அவர் பூராம் சார் அதான் சொல்லுவார், இதனால் கடைசியில் உயிரோட வளர்க்க போகிறதுங்கிறது, ஏன்னா அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இவனுக்கு அந்த எதுவுமே தெரியாதுல்ல, அந்த சட்டமும் தெரியாது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு ஒரு விலங்கு மேலே இருக்கிற ஒரு அன்பு தான், அவ்வளோதான். அது ரியாலிட்டி வந்து சார் அது மதுரையில் நம்ம நண்பர் வீட்டில் தான் சார் அது, ஆனால் கொஞ்சம் உடம்பு வயசாக அதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ஏன்னா நிறைய அந்த நம்ம வீட்லேயே வளர்த்துருந்தோம், அப்புறம் நம்ம ஒரு இடத்துல கொடுக்கும்போது அவங்க 10-20 ஆடோட சேர்த்து மேட்சில் கூப்பிட்டு போனாங்க, அது கொஞ்சம் லூஸ் மோஷன் அது மாதிரி அது கொஞ்சம் ஆனால் டல் ஆயிடுச்சு. அது இருக்கு, ஆ இருக்கு இருக்கு சார். இல்லை சார், நான் அதை ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் அந்த காருக்குள்ளே வந்து ஒரு மாடையை தூக்கி உள்ளே ஏற்றுவாங்க. இது மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது சரி இவங்களை இந்த ஒரு கேரக்டரை வைக்கலாமேனு சொல்லிட்டு வச்சேன் சார். ஃபுல்லு முழுக்க முழுக்க மதுரை தான், நடித்த எல்லாருமே சென்னையில் என் கூட இருக்கிறவங்க எல்லா தம்பிகளுமே இல்லை, நம்ம வாங்குறதான் நம்ம வாங்கினதான் வேறு ஒன்றும் இல்லை, ஆ நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான், அதை அவங்க பேசினாங்க. இன்னொன்று அவங்க எல்லாருமே அங்கேருந்து இங்கே வந்து இப்போ வந்தவங்க தானே சென்னைக்கு, ஆனால் அந்த பாட்டிலாம் வந்து மதுரை தான், அவங்க அங்கே இருக்கிற ஒரு நாடக நடிகர் தான் அவங்க, இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கே போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்தது இப்படி ஒரு வரப்போகுதுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நல்ல ஷூட்டிங் போகணும் அப்படி போயிட்டுருக்குறாங்க. அவங்க பாண்டியம்மான்றது அவங்க பேர். ஆமாம், நாங்கள் இப்போ கோவா ஃபெஸ்டிவல் அனுப்பிட்டு அனுப்பும்போது நிறைய பேர் சொன்னது என்னென்னா, அங்கே பெரிய இன்டர்நேஷ்னலாக நடக்கிற ஃபெஸ்டிவல் இது எப்படி செலக்ட் ஆகணுங்கும்போது, ஆனால் அது அதை மீறி இதில் இருக்கிற ஏதோ ஒரு கண்டென்ட் அவங்க பிடிச்சி பண்ணாங்க. அங்கே ஒரு பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம இங்கே எல்லாரோட கற்றுட்டோம், அது மாதிரி ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லா ஹோட்டல் தேட்டரும் இது தேட்டரும் எந்திரிச்சு நின்று க்ளாஸ் பண்ணாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாரி அங்கே வந்த எல்லாருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்குலாம் நான் வந்து என்ன நினச்சேன்னா இது மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன், சின்ன பசங்களுக்குலாம் இது பிடிக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்குது, எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசி ரொம்ப இது பண்ணாங்க. 2022 வருஷம்.
தயாரிப்பாளரை விட பெரிய இல்லை. சார் வந்து என்னென்னா, சிராவந்தி மூவிஸுங்கிறது தெலுங்கில் வந்து கிட்டத்தட்ட 1986 ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழில் இது மொதல் படம் சார். இதை உண்மையிலே நான் அவங்ககிட்ட கதை சொல்லும்போது, அவங்க கமர்ஷியல் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கதை ஓகே ஆகுதுன்னு நினச்சி தான் நான் சொன்னேன். ஆனால் அது சார் ஓகே பண்ணி அது உடனே ப்ராசிங் நடந்துச்சு. முழுக்க முழுக்க சார் வந்து என்கிட்ட ஒரு நாள் கூட யார் நடிக்கிறான்னு கேட்டதில்லை, யார் டெக்னீஷியன் கேட்கல. பணம் அங்கேருந்து போட்டு விடுவார், நாங்கள் இங்கே எடுப்போம். கடைசியாக படம் பார்த்தது தான் அவர். ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட சார் வரல, வேணு சார் தான் எங்கள் கூட இருந்தார். இல்லை, நம்ம இது வந்ததுக்கப்புறம் அடுத்தது அது 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 வந்து தம்பி வந்து தீபன் வந்து விருமாண்டியன் பையன், காப்பே ரணசிங்கம் டைரக்டரு அவங்க பையன். அவங்க தாத்தா பெரியவர் எல்லாமே பிளட்டே, சினிமா பிளட்டு. அதனால் பரம அவனுக்குள்ளே இயற்கையாகவே அது இருந்துச்சு. ஒரே நாள் அண்ணன்ட்ட ஒரு ஃப்ரெண்டு அஸ்டினேட்டர் காமிச்சாங்க, இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை காமிச்சோன்னா அவன் ஏன் கலரில் இருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனை என்னையே தான் பார்த்தேன் சின்ன பையனா, அந்த கலருக்காக தான் முதல் செலக்ட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்தான், அவனுக்கு டைலாக் கொடுத்தேன், பேசிடுவேடான்னு பேசிடுவேன். ஆடிஷன்லாம் எதுவுமே வைக்கல, ஏன்னா நம்மளுக்கு அப்படி ஆடிஷன் வச்சாங்கன்னா நம்ம ரிஜெக்ட் ஆகிடும்ல. நம்ம டேரக்டர் வந்து நீ ஒரு சீன் எடுத்துட்டோன்னா, அதனால் நான் ஆடிஷன் வைக்கல. வா பார்த்துக்கலாம், நானும் புதுசு நீனும் புதுசு ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கே எடுப்போன்னு வந்தான். ஏதோ நடிச்சிட்டேன். அவங்க அப்பாவா? அண்ணன் வந்து விட்டுட்டு போயிட்டார் அவர் நம்பி. தம்பி அது ஒரு நாள் பாவம், எனக்கு என்னென்னா ஷூட்டிங்கோட மூணாம் நாள் வந்து ஃபீவர், படம் ஃபுல்லாக நைட்டை போய்ட்டு தான் அந்த ஆடு தேடி அலைகிறது தான் பெருவாரி எனக்கு ஆச்சு. ஆனால் அவ்வளோ பணியில் வந்து இவ்வளோ டிசம்பர் 15 அந்த மிடில் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அவங்க அப்பா ஒரே பார்த்தனா, மாமா பாவண்டா அவன் 20 கழித்து போராடி. இப்போ தான் நான் 2003 வந்தேன் சினிமாவுக்கு, ஆஃபீஸ் பையா வந்து அசன்டேட்டர் ஆகி அப்படியே வந்தது, படிப்படியாக தான் வந்திருக்கேன். அதனால் அண்ணன் சொன்னது ஒன்றே ஒன்று தான், மாமா அவன் ஒரு நாள் சொல்லிட்டான், அப்பா நான் கிளம்பிடுவா என்ன முடியலன்ட்டான். அவங்க அப்பா வந்து மாமா பாவண்டா போராடி படம் பண்ணிட்டான். அதனால் அவன் எல்லா இதுவும் கூட இருந்தான். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து பூரம் சாருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நான் லாக்டவுன் டைமில் அவரை சந்தித்து இந்த கதையை சொன்னேன். சொன்னதுலேருந்து அவர் என் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தார். ரொம்ப ரசித்தார் படத்தை, டப்பிங்கில் பார்த்துட்டு ரொம்ப அவர் என்ஜாய் பண்ணார். அடுத்து இது மாதிரி ஒரு பண்ணு, எனக்குன்னே பண்ணு, நம்ம பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னார். ஸோ ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த ஏஜில் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்டிஸ்ட் இல்லையுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் இல்லாதது மிகப்பெரிய இழப்பு. அதேமாதிரி காளிவெங்கட்டண்ணன் வந்து என்னென்னா, வெறும் நான் கதை சொல்லவே இல்லை, ஏய் வெங்கட் உன்னே தெரியாது எனக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் படத்துக்குள்ளே. அவரும் பயங்கர இல்லை வாங்க. ஆனால் மற்ற படத்தோடு பார்க்கும்போது அது ரொம்ப கம்மி சார். நம்ம சொல்ல தெரியும் உங்களுக்கு, சின்ன படங்கும் போது நம்ம கேரவன் வச்சுருக்க மாட்டோம். அதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமாம், அந்த ஒரு நன்றி சார். ஒரு ஆனந்த் ஜெரால்டின் எடிட்ரு, படத்தோட எடிட்ரு. அவர் வந்து ஆர்ட் டைரக்டர் கேபி நந்து. அப்புறம் பிரகாஷ், ஜெயபிரகாஷ் கேமராமேன். ஒரு மியூசிக் டைரக்டர் தீசன். அப்புறம் எல்லாம் வாங்க, இந்த லோகி நடிச்சிருக்காப்புல, இந்த ஆடு திருடுறவங்க எல்லாமே நம்ம தம்பியை தான். சார் வேணும் சார், வாங்க சார். உள்ள நீங்கள் சார் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த இவங்க ராஜு இவங்கெல்லாம் மாஸ்டர் வாங்க. ஓம் பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர். நம்ம சேசிங் வந்து வெறும் 2 ஒரு 2 தான் அவர் கொடுத்தோம். பகலில் அது கிடையாது சேசிங்கு, ஆனால் அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. அது மாதிரி எல்லாருமே ஒரு நண்பர்கள். எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் கேமராமேனு, அசிஸ்டன்ட் எடிட்ரு, இப்படி ஒரு பழக்கம். படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக இதை பற்றி நல்ல விதமாக சொல்லி இந்த படத்தை வந்து, பெரிய படங்கள் வந்திருந்தாலும் அதை பார்த்துட்டு இதை பார்க்குற மாதிரியாவது வரட்டும் மக்கள்ங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.